5000 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பெரிய அளவுல ஒரு மோசடி நடந்திருக்குது. 198 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்ச காலமும் இருந்தது. டாலரினுடைய பெறுமதி நேற்றைய தினம் 190 ரூபாய் 30% அளவுக்கு குறைஞ்சிருக்குது என்றே சொல்லணும். 5000 கோடி ரூபாய் அந்த 200 வாகனங்களையும் பறிமுதல் செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் மத்திய வங்கியினுடைய மோசடி சம்பந்தமாகவும் விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வருடம் பதவியேற்றுக் கொண்ட ஜனாதிபதியால வந்து இந்த டாலரினுடைய பெறுமதி குறையவில்லை. பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார் நம்மட நாமல் ராஜபக்ச ஐயா அவர்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதிவாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம். அக்டோபர் 2 தேதியில வந்து நிறைய விஷயங்கள் இலங்கையில நடந்திருக்குது. இது நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில நிறைய முக்கியமான விஷயங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நிறைய சந்தோஷமான விஷயங்களுமே இலங்கையில நடந்திருக்குது. இது எல்லாமே இப்ப வந்து அரசாங்கத்தாலையும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தாலையும் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்களும் இது சம்பந்தமான, அதாவது அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டதால இப்ப நமக்கு கிடைக்கிற பலன்களும் சொல்லப்படுது. அப்படி நடந்த நிறைய விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஒரு பெரிய அளவுல ஒரு மோசடி நடந்திருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய மோசடி, கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லணும். இந்த விஷயத்தை வந்து விளக்கமா பார்ப்போம். இதுவரைக்குமே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னு சொன்னா கட்டாயம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம நிறைய ஃபன் வீடியோஸ், பிளாக் வீடியோஸ், சாங் வீடியோஸ் இப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாமே போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்கணும்னு விரும்புறவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக்கை தட்டிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸையும் அவங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்றைய தினம் முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இதுக்கான விலை வந்து குறைஞ்சிருக்குது. முக்கியமா பெட்ரோல் 92 ஆக்டேன், அதாவது 92 ஆக்டேன் பெட்ரோல் வந்து 21 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 311 ரூபாயாக மாறியிருக்குது. ஓட்டோ டீசல் வந்து 24 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 283 ரூபாயாக மாறியிருக்குது. சூப்பர் டீசல் வந்து 33 ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 319 ரூபாயாக மாறி இருக்குது. நிறைய மக்கள் வந்து பாவிக்கிற ஒரு விஷயம் மண்ணெண்ணெய். இந்த மண்ணெண்ணெயுடைய விலை வந்து 19 ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 183 ரூபாயாக மாற்றம் பெற்றிருக்குது. பெட்ரோல் 95 ரகம் வந்து, அதாவது ஒக்டைன் 95 வந்து எந்த விதமான விலையும் குறைக்கப்படவில்லை. இவ்வளவும் குறைஞ்சதே வந்து பெரிய விஷயம் என்று தான் சொல்லணும். வேலை செய்யற இடத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்கு. அந்த பெட்ரோல் செட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு கூட மூடப்பட்ட நிலைமையில தான் அந்த பெட்ரோல் செட் இருக்குது. அந்த பெட்ரோல் செட்ல இருக்கிற அந்த பெட்ரோல் பம்ப் இருக்கு தானே, அந்த பம்ப்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. எவ்வளவு விலை என்று சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அந்த விலையை பாத்தீங்கன்னா தெரியும், 198 ரூபான்றிருக்கும் அந்த விலையில. அதை பார்க்கக்குள்ள அந்த காலம் ஞாபகத்துக்கு வரும். 198 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்ச காலமும் இருந்தது. இப்ப அது அந்த விலை வந்து எகிரி கொண்டு போய் கொண்டிருந்தது. இப்ப சாதாரண அளவுல குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு அளவாக குறைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். இன்னும் குறைக்கப்படலாம் வார வார காலங்கள். ஏனென்று சொன்னா இப்ப வந்து டொலர பெறுமதி குறைஞ்சிருக்குது. அதை பத்தி தான் அடுத்தது பார்க்க போறோம். டொலர பெறுமதி குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா மத்த பொருட்கள விலை வந்து குறையும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில டொலரினுடைய பெறுமதி நேற்றைய தினம் 190 ரூபாய் 30% அளவுக்கு குறைஞ்சிருக்குது என்றே சொல்லணும். 15 மாதங்களுக்கு பிறகு, 2023 ஆம் ஆண்டுக்கு பிறகு 300 ரூபாய்க்கு குறைந்த அளவுக்கு டொலரினுடைய பெறுமதி மாறினது இந்த அக்டோபர் மாசத்துல தான். அதாவது 2024 ஆம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல தான் குறைந்திருக்குன்றே சொல்லணும். 300 ரூபாய் 299 ரூபாய் இந்த அளவு ரேஞ்சில் இருந்த விலை, அதாவது ரூபாய்க்கு நிகரான, இலங்கை ரூபாய்க்கு நிகரான டொலரினுடைய பெறுமதி வந்து 299 ரூபாய் 298 ரூபாய் 300 ரூபாய் இந்த அளவுல இருந்தது வந்து இப்ப 200
90% மாறி இருக்குது. இதால வந்து இதனுடைய தாக்கத்தினால மத்த பொருட்களுடைய விலையும் மத்த நாணயங்களுடைய பெறுமதியும் வந்து குறைந்திருக்குது. ஸ்டெர்லிங் பவுன்ஸினுடைய விலை குறைந்திருக்குது. கட்டார், டுபாய் போன்ற நாடுகளினுடைய நாணயங்களுடைய பெறுமதி குறைந்திருக்குது. சில நாடுகளினுடைய நாணயங்களின் பெறுமதி, அதாவது இலங்கை ரூபாய்க்கு நிகரான நாணயங்களினுடைய பெறுமதி அதிகூடிய அளவு குறைந்திருக்கிறதையும் வந்து நேற்றைய தினத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு மோசடி என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அதை பத்தி தான் நாங்கள் நிறைய பேச வேண்டும். நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில இறக்குமதி செய்யப்பட்ட 200 அதிசொகுசு வாகனங்கள் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றே சொல்லப்படுகிறது. இது என்னன்னு சொல்லி விளக்கமா பார்த்தோம் என்று சொன்னால் வந்து 200 வாகனங்கள் இலங்கைக்குள்ள வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அந்த வாகனங்கள் அவ்வளவுமே அதிசொகுசு வாகனங்கள். கிட்டத்தட்ட அந்த வாகனங்களினுடைய பெறுமதி பாத்தீங்கன்னா, ஒரு வாகனத்தினுடைய பெறுமதி வந்து ஒரு 5 கோடி, 4 கோடி, 6 கோடி இப்படியான பெறுமதிகளில் வந்து இந்த வாகனங்கள் இறக்கப்பட்டிருக்குது. ஆனால் செலுத்தப்பட்ட வரி வந்து 50 லட்சம், 40 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வாகனங்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய வரிதான் வந்து, அந்த செலுத்தப்பட வேண்டிய வரிதான் வந்து 6-7 கோடி ரூபாய்க்கான வாகனங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். அதிசொகுசு வாகனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய வரித்தொகை வந்து அதிகம். ஏனென்று சொன்னா அதுடைய பெறுமதி அதிகம் என்றதால அந்த வரித்தொகை வந்து அதிகம். ஆனால் குறைந்தளவான வாகனங்களுக்கு, அதாவது குறைந்த பெறுமதியுடைய வாகனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய வரியினை செலுத்தி, குறைந்தளவான வரியினை செலுத்தி அதிசொகுசு வாகனங்களை இறக்கியிருக்காங்க. நாங்க ரோட்டால போக்குள்ள பார்ப்போம், ஒரு ரேஞ்ச் ரோவர் போவோம், ஒரு பென்ஸ் போவோம், அப்ப பாக்கக்குள்ள யோசிக்கிறது 5 கோடி ரூபாய் வாங்கினாப்பா, 6 கோடி ரூபாய் வாங்கினாண்டாப்பான்னு யோசிக்கிறது. ஆனா இப்பதான் தெரியுது அந்த வாகனத்தை எல்லாம் குறைஞ்சளவுல வரியை செலுத்திட்டு குறைஞ்சளவு பெறுமதியில் எடுத்து ஓடிட்டு கொண்டிருந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த 200 வாகனங்களையும் பறிமுதல் செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அந்த 200 வாகனங்கள்ல முதற்கட்டமாக 20 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் வந்து அந்த 200 வாகனங்கள், அந்த 20 வாகனங்கள் தவிர்ந்து அந்த ஒரு வாகனத்தை கைப்பற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வாகனத்தினுடைய பெறுமதி 6 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த 5,000 கோடியும் திருப்ப கட்டப்பட வேண்டும் என நாட்டு அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய காசு, இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய 5,000 கோடி ரூபாய் காசு இங்க வந்து மோசடி செய்யப்பட்டிருக்குது. இதை வந்து நம்ம பில்லியன் கணக்குல சொல்ல போனோம்னு சொன்னா பெரிய தொகையா தெரியும் உங்களுக்கு. 5 பில்லியன் ரூபாய் காசு, 5 பில்லியன் ரூபாய் காசு மோசடி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான வழக்கு தொடர்ந்திருக்காங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இலங்கையில பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஏனைய வாகனங்களும் கைப்பற்றப்படும். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஊழல்களும் நிறைய மோசடிகளும் ஊடகங்களின் ஊடாக வெளிக்கொணரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினால ஒரு டிரான்ஸ்பரன்சியா, அதை எப்படி சொல்றது, வெளிப்படையாக வந்து ஊடகங்களினூடாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் நேற்றுக்கு முதல் நாள் வந்து யார் யாரு பார் பர்மிட் பெற்றுக்கொண்டாங்க, எந்த எந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸின் ஊடாக அவங்களுடைய சிபாரிசின் ஊடாக பெற்றுக்கொண்டாங்க, அதுல வந்து நம்மளோட தமிழ் உறுப்பினர்களுடைய பெயர்களும் வந்து நிறைய அடிபட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்தது இப்படியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய அளவான இழப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் மத்திய வங்கியினுடைய மோசடி சம்பந்தமாகவும் விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மோசடிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால இதுக்கு முதலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த மத்திய வங்கியினுடைய மோசடியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அம்பலமாகி இருந்தது. இந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநரை வந்து மாத்தி இருந்தாங்க. இதெல்லாம் போன வருஷம் நடந்த விஷயங்கள். இந்த வருஷத்துல வந்து இந்த இதுக்கான உண்மையான பிரச்சனைகளையும் இதற்கான தீர்வையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல், மத்திய வங்கி மோசடி போன்ற விஷயங்களை வந்து மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்காங்க தீர்வுகளை கண்டுபிடிக்க சொல்லி. இதுல இருக்கிறார்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படலாம், அதாவது இதோடு சம்பந்தப்பட்டார்கள் நிறைய பேர் கைது செய்யப்படலாம், நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்படலாம் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் அது சம்பந்தமான உண்மையான விஷயங்கள் தெரியப்படல. எனக்கு தெரிஞ்சு இப்ப வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கிறதால இனி வரும் காலங்கள்ல நம்மட ஊடகங்கள்ல வந்து இது சம்பந்தமான விஷயங்களை மக்கள் வெளிப்படையாக அறிந்து கொள்ளலாம். அடுத்த விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்த டொலர் பெறுமதியை பத்தி நான் சொல்லியிருந்தேன். டொலர் பெறுமதி குறைஞ்சதை பத்தி முன்னாள் நிதி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பதவியேற்றுக்கொண்ட ஜனாதிபதி, இந்த வருடம் பதவியேற்றுக்கொண்ட ஜனாதிபதியால வந்து
இந்த டாலரினுடைய பெறுமதி குறையவில்லை. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், அதாவது நிதி சம்பந்தமான விஷயங்கள், பொருளாதார கட்டுப்பாடுகள், இப்படியான விஷயங்களால தான் வந்து இந்த வருடம் டாலரினுடைய பெறுமதி குறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்மட முன்னாள் நிதியமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து, இப்ப தேர்தல் முடிஞ்சு பதவியேற்றுக் கொண்ட அரசாங்கத்தினால இந்த விஷயம் வந்து நடக்கல, அதாவது டாலரினுடைய பெறுமதி குறையல. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் செய்த நடவடிக்கைகள், சரியான நடவடிக்கைகளினூடாகத்தான் இந்த டாலரினுடைய பெறுமதி குறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலையும் வந்து இது சம்பந்தமான ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்கிறார். இதுக்கு அடுத்தது வந்து முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு பகிரங்கமான ஒரு சவாலை வந்து தற்போதைய ஜனாதிபதி அதிமேன்மை தங்கிய அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வந்து விடுத்திருக்கிறார். என்ன சவால் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய பழைய அரசியல் மேடைகள்ல, அதாவது அவருடைய பிரச்சார மேடைகள்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், உகாண்டாவுக்கு இலங்கையிலிருந்து நிறைய பணம் மோசடி செய்யப்பட்டு கொண்டு போய் அங்க டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது, அங்க வீடுகள் வச்சிருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தது. பழைய அரசாங்கத்தின் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளை முடிஞ்சால் நிரூபிச்சு காட்டுங்கன்ற மாதிரி தான் நாமல் ராஜபக்சவினுடைய இந்த ட்வீட் வந்து அமைஞ்சிருக்குது என்றே சொல்லலாம். இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளுங்க, இது உண்மையான்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுங்க என்று சொல்லி பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார் நம்மட நாமல் ராஜபக்ச ஐயா அவர்கள். ஓகே, இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோவிலையும் உங்களை நான் வந்து மீட் பண்றேன். கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் போட்ட உடனே இந்த நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. என்னடா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணு என்று சொல்றேன்னு பாக்காதீங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ அதால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே அந்த ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையுமே வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.